श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यत्यवाक्मृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्घम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमद्भागवतुल ஒரு அற்புதமான சன்னிவேசத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். உத்தவர் கண்ணனுடைய கட்டளையின் பேர்ல நந்தகோகுலத்துக்கு வர அந்த இடத்துல இந்த கோபிமார்கள் எல்லாம் தங்களுடைய பெரிவாற்றாமைய சொல்ற அக்ரூரர் மாதிரி இவரும் கண்ணனுடைய பிரிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறோம் என்னமோன்னெல்லாம் பயந்துண்டு ஒரு வண்டை சொல்ற ஒரு மாதிரி இதெல்லாம் இந்த வண்டை சொல்ற மாதிரி ஒரு எண்ணத்துல உத்தவரையே சொல்லி சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். பிரமர கீதம்லாம் அற்புதமான பிரமர கீதத்தை பார்த்தோம். அப்போ உத்தவர் சொன்ன இடத்துல அதுல வரைச்சு உத்தவர் சொல்லச்சு நான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணனுடைய கிருஷ்ண சந்தேகத்தை சொல்லி சொல்ற. கண்ணன் எப்பவும் சொல்ற, என் மனத்தை விட்டு நீங்க பிரியல, உங்க மனத்தை விட்டு நான் பிரியல. நீங்களா நினைச்சுக்கிறங்கோ கண்ணனை நாம பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சிட்டோம்னு நினைச்சுக்கிறங்கோ அந்த மாதிரி பிரிவே இல்லை. உண்மையான பக்தர்களுடைய மனசுல எப்பவும் நான் இருந்துதான் இருந்துருப்பேன். ஆகையால நீங்க பிரிஞ்சிட்டதா நினைச்சுக்காதங்கோ என்றதுதான் கண்ணன் சொல்லி அனுப்பிக்கிறாருன்னு அந்த சமாச்சாரத்துல சில வேதாந்த விஷயங்களை சொல்லி அவளுக்கும் புரியற மாதிரி சொல்லி சொல்ற. அழுவர் பாசுரத்துல வரைச்சே மின்னடை மடவார்கள் நின் அருள் சொடுவார் முன்பு நான் அதன் முன்பு நான் அது அஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண்காய்ந்த மாயவனை உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வது என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகு நம்பி என்று சொல்ற. உனக்கு வேண்டிய ஸ்திரீக்கள்லாம் எத்தனையோ பேர் இருந்துருக்கான், இங்க வரவானான்னு சொல்லி அந்த ஊடல் நாயிகா பாவத்துல ஊடல் பாகத்தை சொல்லி சொல்லி சொன்ன. என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகும் நம்பி என்றதெல்லாம் சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல பிரமர கீதத்துல சொல்லச்சு ஊடல் பாகத்தை சொல்லி முடிச்சுட்டேன். அந்த ஊடல் பாகம் முடிஞ்சது, அவளுக்கு கிரமமான ஒரு எண்ணம் ஏற்படுறது. அப்ப நினைக்கிறேன் அந்த கோபத்துல சொல்ற வார்த்தை வச்சுதான் கண்ணனிடத்துல ஒரு பிரீதி இருக்கு. அந்த பிரிவாற்றமையினால சொன்ன வார்த்தை இதெல்லாம் கண்ணன் எங்களை எல்லாம் நினைக்கிறேரா என்றெல்லாம் கேட்கிறார். அப்பதான் இந்த சமாச்சாரத்தை சொல்ல உங்களேதான் நினைச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாக்க அவர் பட்டணத்துல இருக்கேர் நகரத்துல இருக்கேர் மதுரையில் இருக்கேர் நாங்கள்லாம் நந்தகோகுலத்துல இருக்குமே, இது எப்படி எங்களுக்கு அவரே நினைச்சுட்டு இருக்கேன்னு எப்படி அர்த்தமா இருந்ததுன்னு, எங்க இருந்தாலும் உங்களை தான் நினைச்சுட்டு இருக்கேன், நீங்க எல்லாருமே ஈஸ்வரனுடைய சரீரமா இருக்கிறதுனால இது எல்லாம் ஒண்ணுதான், அதையெல்லாம் இதுல வேற ஒண்ணும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன. அபிஸ்மரத்தின் அசாதோ கோவிந்தா பிரசுதே கொஞ்சது கோஷ்டி மத்திய புறத்திரீனாம் கிராமத்வேத கதாந்தரே. எப்பயானா நம்மள நினைக்கிறேரான்றத அவ்வெருமையான
எங்களை சமாச்சாரம் சொல்றதுக்கோசரம் சொல்ற நிஜமாவே எங்களையும் நினைச்சுட்டு இருக்கிற ஆபீஸ் மறதி அப்படி நிஜமா நினைச்சுட்டு இருக்கிறதுனால இருந்தாக்க எப்பயான வார்த்தை பேசச்சு அப்போ அந்த வார்த்தை பேசச்சு நான் அந்த கோபியாவும் இருந்தா இருந்தா அவளோட பேசினா அங்க இருந்து திருவாயர்கோடையில் மாடோட போயிருந்தேன் அப்படின்னு எதானா சமாச்சாரம் சொல்லி சொல்றேரா என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் தாங்கன் நிஷா ஸ்மிருதி யாசுததா பிரியாபிகி பிருந்தாவினி குமுத குந்த சசங்கரன் சசங்கர் ரம்மி பிரேமி கண சரண நூபுர ராசகோஷ்யாம் அஸ்மாபிகி பீடித மனோஜ்ய கதா கதாச்சு எப்பயானா ஒரு சமயம்லயா சொல்லி சொல்றா நம்ம எல்லாம் சொல்றோம் இங்கெல்லாம் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா அந்த ஊர்ல அந்த மாதிரி இது ஏதோ ஒரு விதேச யாத்திரை போறோம் பத்திரிகாசம் போறோம் அங்க போச்சு அங்க வழியிலேயே இருந்து தலை பண்ணி சாட்டமே நாம அங்க இருக்கிற கல்லுலயே ஜலத்தும் அடுப்பு மூட்டி நாம தலை பண்ணி சாட்டமே அந்த மாதிரி எதனா ஒண்ணு சொல்லி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி திருவாயிற்பாடுகளில் நடந்த ராசக்கிரீடையை பத்தி எப்பயானா எதனா சொல்றாரு எதனா இருக்கா அப்படின்னு எல்லாம் இந்த கோபிமார்கள்லாம் அப்புறம் இவரை பார்த்து உத்தவரை பார்த்து கேட்கிறார் சஞ்சீவயிஷ்யன்னோ காத்திரை யதேந்திரோ வசனம் வனமம்புதை அப்பேஷ்யதீக தாசாரம் தத்தாஸ்வகிருதயா சுசாகம் கண்ணனை பார்க்காத பாலைவனம் மாதிரி நம்பி காட்டுல மழையே பெய்யாத போயிடுச்சுன்னா காட்டுல இருக்கிற மரங்கள்லாம் வாடி போயிடும் ஒண்ணுமே இல்லாத வதங்கி போயிடும் ஒண்ணுமே இல்லாத பட்டு போயிடும் மழை பெஞ்சதுன்னாக்க அப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்துருக்கோம் அந்த மாதிரி நாங்கள்லாம் காட்டுல மழை இல்லாத காட்டுல இருக்க மாதிரி நாங்க இருந்துருக்கோம் எங்க காட்டுல மழையாக கண்ணன் இப்ப என்ன வரேன்னு சொல்லியிருக்கேரா அப்படின்னு சொல்லி சொன்ன அதுக்கு சொல்ற கர்மா கிருஷ்ண இகாஜாதி பிராப்தராஜ்யோதாசித நரேந்திர கன்யா உத்வாஷ்யா பிரீத சர்வ சமஸ்தான் இங்க என்னத்துக்கு வரப்போறேன் இங்க வராத போயிடு அவர் என்ன அங்க இருக்கிற நகரத்துல இருக்கிற பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டாய் பத்தி எங்களை பத்தி நினைக்க போறேறான்னா நாங்கெல்லாம் ஏதோ காட்டுல சஞ்சரிச்சுட்டு இருக்கோம் இந்த ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிட்டுவா அவளை விட்டுட்டு எங்கேயானா வேற வரப்போறாளான்னா ஆகையால இப்ப நம்மளை போய் வரப்போறேறான்னா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லிருக்கச்சு பரம் சௌக்கியம் இதெல்லாம் சொல்லி சொல்றது அப்படின்னு ஒருத்தி பக்கத்துல இருக்கோ சொல்லி கேட்கிறாளா அதாவது இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உத்தவரை சுத்தி எல்லாரும் உட்காந்துருக்கா இவெல்லாம் உங்களுக்காக தான் இந்த மாதிரி சமாச்சாரத்தை சொன்னேன்னு சொன்னோடனே எல்லாரும் விசுவாசப்படுறா சரி கண்ணன் என்னையே நினைச்சுட்டு இருக்கேன்னு சொல்றேன் எப்பயான இங்க நடந்த விஷயத்தை பத்தி பேசினேரான்னு ஒத்தி கேட்கிறான் ஒத்தி கேட்கிறான் என்னைக்கான நாங்கள்லாம் காட்டுல ஜலமே இல்லாத இருக்கிற காட்டுல மழை இல்லாத இருந்துருக்கிற காட்டுல நாங்க இருக்க மாதிரி இருந்துருக்கோம் எங்க காட்டுல மழை பெய்யற மாதிரி எப்பயானா வருவாளா அவர் வருவேரா இன்னூத்தி கேக்குறாங்க அவர் எங்கம்மா வரப்போறேன் நம்மளாம் ஒண்ணும் தெரியாதவா நம்மளாம் காட்டுலயும் மரத்துலயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க போறவா நம்மளை பாக்கிறதுக்கோசரம் அவர் என்னத்துக்குமா வரப்போறேன்னு இன்னூத்தி பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானா இன்னூத்தி அவ பக்கத்துல இருக்கிறவ இன்னொருத்தி சொல்லி சொல்றானா அவ சொல்ற வார்த்தை தான் இன்னும் சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கு என்னது ஆசை வச்சிருந்தா தானே இந்த கஷ்டம் எல்லாம் வரப்போறது அவன் கண்ணன் வருவானா மாட்டானா அப்படின்னுட்டு அந்த கண்ணன் பேர்ல ஆசையே விட்டுடுவோமே நாம அந்த ஆசை பரம் சௌக்கியம்கே நைராசியம் ஸ்வைரண்யாப்பியாக பிங்களாம் பிங்களேன்ற ஒரு ஸ்வைரணி ஸ்வைரணின்னாக்க வேசின்னு அர்த்தம் ஸ்வேச்சையா போறவோ அவளே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா இது என்னதுக்கு பணத்துக்காக தானே நம்ம வந்து சரீரத்தை ஒரு உழைக்கிறது சரீரத்தை வித்து காரியம் பண்றதெல்லாம் நம்ம பண்றது அது பணம் வாணான்ற ஒரு எண்ணம் நிராசை கணக்கு இருந்துட்டோம்னாக்க நம்ம எல்லாருக்கும் அது அதுதானே க்ஷேமத்தை ஏற்படுத்தும் இவன் வருவானா அவன் வருவானான்னு நினைக்கிறதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம் போயிடும் விசாரமே படவானாமே இந்த வயசானவள்லாம் சில சமயத்துல நினைச்சுப்பா இந்த பசங்க மேல நமக்கு ஒரு பாசம் அதிகமா இருந்ததுன்னாதான் அந்த கணே கணே அவ வர வேண்டிய சமயம் 7 மணி ஆயிடுச்சுனாக்கா பையன் வரலன்னாக்கா என்ன குழந்தை வரலையான்னு வாசலையே ஏற்றி ஏற்றி பார்த்துட்டு இருக்கிறது பையன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு
இல்ல அவனுக்கு அந்த பசங்க வராத போயிட்டுனாக்கா என்னாச்சோ என்னாச்சோன்னு விசாரப்படுறது, போன் பண்றது, இது பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அந்த பசங்களுக்கு வந்தாக்கா அது 9 மணிக்கு வந்து நிற்கும். வந்தா நம்ம கேட்போம், ஏண்டா நாழியாகணும்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடா, 9 மணிக்கு தான் வரணும்னு 9 மணி ஆயிடும், நான் விசாரப்படாத இருப்பேன்னு ஒன்னையார் விசாரப்பட சொன்னேன், போனா எனக்கு வர தெரியாதான்னு அப்படின்னு பசங்க திருப்பி பதில் சொல்லுவோம். இப்ப இந்த அம்மா அப்பாவுடைய நிலை எப்படி இருந்துட்டு இருக்கும், என்னமோ என் பைத்தியக்காரன் நானு, நான் எனக்கு வந்து அஜ்ஞானம், இந்த குழந்தை வரல குழந்தை வரலன்னு நான் பையன் வரலையேன்னு நான் விசாரப்பட்டு இருக்கேன், என்னதான் சொல்லணும் அப்படின்னு அவன் அம்மா அப்பா இந்த பசங்க நம்மள்ட எதிரி விழுந்ததுகள்னாக்க இதுதான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருத்தி சொல்றானோ இது என்னத்துக்கு, இந்த அஜ்ஞானம் இல்லாத போயிடுச்சுனாக்க இதை பத்தி எனக்கு 8 மணிக்கு சாதம் சாப்பிட்றவர்கள் சாதம் சாப்பிட்டு நான் பட்டுக்கு போய் பட்டுன்ட்டேன்னு தீர்ந்து போச்சு. இந்த காலத்துல எத்தனையோ பேர் அஜ்ஞானம் இல்லாததான் இருக்கா, புருஷன் 12 மணிக்கு வந்தான்னா டிஃபன் பாக்ஸ்ல சாத்த போட்டு வச்சுட்டு இவா பட்டுக்கு போய் படுத்துக்கிறா, அவன் வந்தான்னாக்க என்ன டிஃபன் பாக்ஸ்ல என்ன சாதம் எடுத்து அந்த சாதம் எடுத்து சாப்பிட்டு இது அப்ப சுகத்துக்கு ஒண்ணும் குறைவு இல்லாத போயிடுமே. இதுதான் யார் சொல்றான், ஸ்வைரி ஒரு பிங்களான்ற ஒரு பேர் இருக்கிற ஒரு ஸ்வைரியும் சொல்றானா, இதெல்லாம் என்னத்துக்கு நமக்கு அவன் பத்தி விசாரமே படாது, அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டான், அவன் மேல ஒரு ஆசை வச்சு பிரீத்தி வச்சாதானே இந்த கட்டம்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒத்தி சொல்றானா. ஜானத்தினால் ந கிருஷ்ணே ததா பியாசா துரத்தியா, நீ சொல்றது வாஸ்தவம் தான்மா, இந்த ஒருத்தரிடத்துல இந்த ஒரு அஜ்ஞானம் வச்சாதான் நமக்கு மனத்துக்கு ஒரு கட்டமா இருக்க போறது, அஜ்ஞானமே இல்லாத ஏதோ இருக்கிற இடத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கான்னு நினைச்சு நான் பாட்டுக்கு வாய் மட்டும் இருந்து நம்ம காரியத்தையே பார்த்துட்டு போனாங்க, இதை பத்தி விசாரமே வரப்போறது இல்லை. இந்த லோகத்துல இந்த போன் வந்தது இதுக்கு ஒரு பட்டிமன்றமே வைக்கணும், இந்த போன் வந்தது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த போன் வந்தது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லணும்னாக்க எங்கேயோ தேச விதேசத்துல இருந்திருக்கோம், இருந்த இடத்துல இருந்து நல்ல விஷயங்கள்லாம் நம்ம காதால கேட்கிறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கெல்லாம் அனுகூலமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இந்த போன் கணக்கு இருக்கிறதுனாலதான் அங்க ஏதானா ஒரு சிரமம் வந்து, அப்பா நான் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப சிரமத்துல இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னாக்க அந்த வேதனை போகும். அவனுக்கே ஜுகப்ஸை வர மாதிரி 10 வாட்டி அவனுக்கு போன் பண்ணி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு நம்ம கேட்போம். இது இல்லாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ இருக்கிற இடத்துல எல்லாரும் க்ஷேமா தான் இருக்கான்னு நம்ம நினைச்சுக்க போறோம். இதுதான விஷயம். இப்ப இது வந்து பெரிய ஒரு பட்டிமன்றமே வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இங்க இருக்கிற ஒரு ஸ்வைரனி சொல்ற, கண்ணனிடத்துல ஒரு பிரீத்தி வைக்கவே தானே கண்ணன் என்னை பத்தி பேசினானா, அங்க பிருந்தாவனத்துல ரசக்கிரீடு நடந்ததை பத்தி பேசினானா, என் பேர்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறோம். அட ஏதோ ஒரு கால விசேஷத்துல நாம பஸ்ல போயிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கிட்டே வழியில ஒரு 100 மரம் தெரியறது, 100 செடி தெரியறது, 100 கட்டடங்கள்லாம் தெரியறது, அதெல்லாம் நம்ம மனசுல இருக்கான்னா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்ணனும் ஒரு கால விசேஷத்துல நம்மளோட இருந்துட்டு போனா நினைச்சிட்டு போங்க, என்னத்துக்கு அப்புறம் விசாரப்படுறதுன்னு ஒத்தி சொல்லி சொன்னாலாம். அனிச்சதோபி ஸ்ரீரங்கே கவுத்சகே ததம் தியக்தம் உத்தம ஸ்லோக சம்விதம். வாஸ்தவம் இத வந்து நீ சொல்ற ஒத்துக்கிறேன் நானு, ஆனா மீதி விஷயத்துல வேணா அந்த மாதிரி ஆகுமே தவிர கண்ணன் விஷயத்துல அந்த மாதிரி சொல்லுவேன். உத்தம ஸ்லோக விஷயத்துல அவனை மறந்துருவோம் மறந்துருவோம் நினைச்சன்னா கூட மறக்க முடியலையே அப்படின்றதுதான் விஷயம். இங்க பாக்குறேன் இந்த யமுனா நதியை பார்த்தோம்னாக்க அந்த கண்ணனோட அந்த யமுனையில அங்க ஸ்நானம் பண்ணது அதுதான் ஞாபகம் வருது. இங்கேருந்து அந்த பக்கம் போனோம்னாக்க இந்த பக்கம் பார்த்தோம்னாக்க அந்த அங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் பாகிஸ்டர் எல்லாம் கண்ணனோட இருந்ததுதான் ஞாபகம் வருது. இப்படி எல்லாம் கண்ணன் 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 கண்ணனை சேர்த்து சேர்த்துதான் ஞாபகம் வரச்ச நாங்கெல்லாம் பைத்தியமா இருக்குமே, நாங்க என்ன பண்றது, எங்களால வேற ஒண்ணும் நடக்க முடியல. புன புனஸ்மாரயந்தி நந்தகோப சுசம்பதா ஸ்ரீநிகேதை தத்பாதகை தத்பதகை விஸ்மத்தும் நைவ சக்மஹாம். அந்த கண்ணனுடைய திருவடிகளை எங்களால மறக்கவே முடியலையே, நாங்க என்ன பண்ணுவேன், ஹே நாத ஹே ரமாநாத
व्रजनाथार्तिनाथना मग्नमुद्धर गोविन्द गोकुलं व्रजनार्णवे हे नाथ நாச நிதநாசனாக இருந்திருக்க ஹே ரமாநாத அந்த பெரிய பிராட்டி கேள்வனாக இருந்திருக்கிறான் வ்ரஜநாத நீதான் ரமாநாதனாகவும் இருக்க இந்த ஆயர்பாடிக்கும் நாசனாக நீ இருந்திருக்கவன் நீ அகையல நீ வந்து ஆர்த்திநாசனா எங்களுடைய துக்கத்தெல்லாம் போக்கடிச்சு மக்ன புத்தர இந்த சம்சாரத்துல அப்படியே மூழ்கி இருக்கிறவாள் எங்களை நீங்க தான் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்றாளாம் அந்த கண்ணனை திருவாயிர்பாடியில் இருக்கிற கோபிமார்கள்லாம் இப்படி சதஸ்தியாக கிருஷ்ண சிந்தேக வியபேத விரகஜ்வராக உத்தவம் பூஜையா மாத்து இப்ப உத்தவர் தானே கண்ணனுடைய சந்தேசத்தை கொண்டு வந்திருக்கே ஆகையால அந்த சந்தேசத்தை சொன்னதுனால அவரை ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டு கொண்டாட ஆரம்பிச்சுட்டான் அவரிடத்துல நிறைய எல்லாரையும் சுத்தி உட்காத்தி வச்சுண்டு அவரையும் உட்காந்து வச்சுட்டு கண்ணன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அங்க நடந்த விஷயம் இப்படி போய் சொன்னார் இப்படி மாட்டேன்ட்டு இது எல்லாத்தையும் என்னங்காத்துல நடந்த விஷயம் உங்காத்துல நடந்த விஷயம்னு ஒண்ணு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறானாம் கிருஷ்ணன் சம்ஸ்மாரயன்னேமே ஹரிதாசோ பிரஜோ பிரசாம் திருஷ்வைவமாதி கோபீனாம் கிருஷ்ணவேஷாத்ம விக்ளவம் உத்தவ பரமப்ரீதா தானமஸ்யன் இதம் ஜகோன் இப்படி யார் எடுத்தாலும் அந்த கண்ணன் 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 வார்த்தையே சொல்லிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த கோபிமார்களுக்கெல்லாம் கண்ணனிடத்துல இருக்கிற பக்திய பார்த்து அவளை போய் விழுந்து சேவிக்க ஆரம்பிச்சுறாம் கை கூப்பிண்டு உத்தவர் ஒரு வார்த்தை சொல்லி சொல்றாம் ஏதாப்பரம் தனுகிருதோ நனு கோபவத்வான் கோவிந்த ஏவம் அகிலாத்மனி ரூடபாவாக வாச்சந்தி வாஞ்சந்தி இயத் பவபியா முனையோ பஜஞ்ச கிம் பிரம்ம ஜன்மபிகி அனந்த கதா ரசசிய நாங்கெல்லாம் கூட எத்தனை எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி அந்த பிரம்மத்தையே பரபிரம்ம பூதமாக இருக்கிற கண்ணனையே எங்க மனசுல இருத்தணும்னு நினைக்கிறோம் எங்களுடைய பாப விசேஷத்தினால சில சில சமயங்கள்ல அந்த தியானத்துல ஒரு தடங்கள் ஏற்பட்டு வர்றது ஆனா இவெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணிருக்கான்னு தெரியல எதை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கண்ணன் கண்ணன் கண்ணனையே சொல்லிட்டு இருக்காங்கனாக்க இவாளுடைய கால் தூசுக்கு நாங்கள்லாம் ஆக மாட்டோம் தியானம் பண்ற நாங்கள்லாம் ஆக மாட்டோம் பேமாஸ்திரியாக வனதரக வியபிச்சார சீலாக இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் என்ன வர்ணாசிரம தர்மத்தெல்லாம் அனுஷ்டிக்கணும் தான் சொல்லியிருக்கு இவாள்லாம் காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவன் இவ என்ன வர்ணாசிரம தர்மத்தை என்ன பண்ணிருக்க இல்ல இவாள்லாம் எல்லாத்த காட்டிலும் முக்கியம் சத்சங்கம் பாகவதாளோட சேர்ந்து அந்த எம்பெருமானுடைய விசேஷமான குணங்களை அறியறதுன்றது ரொம்ப விசேஷம் அதானா இவாளுக்கு இருக்கா அதுவும் இல்லை எங்கேயோ காட்டுல அல்லாடின் இருக்கிறவன் ஸ்திரீயகா வனச்சராக வியபிச்சாரசீலாக அப்படின்னு சொல்லி சொல்ற வியபிச்சாரசீலாக அப்படின்னாக்க அதாவது அந்த சாஸ்திரத்தை பாதக அதாவது சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறத புரிஞ்சுக்காமல் அந்த சாஸ்திரத்துல சொன்னதை மீறியும் நடக்கக்கூடியவர்களாக இருக்கா இவெல்லாம் அறியாமையினால அப்படி இருந்திருந்தாலும் கூட கிருஷ்ணே குவசேஷ பரமாத்மனை ரூடர்த்தாவா இப்படி இருக்கவாளுக்கு கண்ணனிடத்துல எப்படிப்பட்ட ஞானம் இருந்துருக்கு பக்தி இருக்குன்றதான் அதில் பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளால நாமெல்லாம் இவாளுக்கு சமானமாக ஆகவே முடியாது இவாள்லாம் எத்தனையோ விதத்துல நம்ம காட்டிலும் மேற்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்கா இவாள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்ற இவர் ஆசைப்படுற ஆசாமகோ சரண ரேணு ஜுஷாம் அகம் தியாம் பிருந்தாவனே கிமபி குல்ம லதௌஷதீனாம் யா துஸ்தியஜம் ஸ்வஜனம் ஆரியபதம் சித்வா பேஜுன் முகுந்த பதவியும் ஸ்ருதிபிர் விபர்க்யாம் ஆசாமகம் நான் வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இதுதான் சுவாரஸ்யம் பகவருடைய வார்த்தை இந்த யமுனா தீரத்துல ஒரு மணலா நான் இல்லாத போயிட்டேன் நானு இங்க இருக்கிற ஒரு குந்த விரக்ஷமாகவோ கதம்ப விரக்ஷமாகவோ நான் இல்லாத போயிட்டேன் நானு
ஏன் அப்படின்னா, இவாளுடைய கண்ணனுடைய பக்தி, அப்பேற்பட்ட பக்தி, இவா திருவடிப்பட்டது, இவா கால் பட்டதாக இருந்திருக்கிற யமுனையில, அந்த யமுன மணல்ல ஒரு மணலா நான் இருந்தேன்னாக்கா அதை காட்டிலும் பாக்கியம் வேற எதுவுமே இல்லைன்னு புத்தவர் சொல்றார். இதையேதான் அதிமானுஷத்தவத்துல ஆழ்வானும் சொல்லி சொல்றார். பிருந்தாவனே கிமபி குல்மல் அத்தௌஷதீனான், ஒரு புதராவோ ஒரு கொடைய கொடியாவோ ஒரு ஓஷதியாவோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போகாதுன்னு இப்படி இருந்துட்டு இருக்கேன்னு சொல்ற. இப்படி இவர்களுடைய ஒரு பக்தி விசேஷத்தை உத்தவர் பிரசம்ச பண்ற. வந்தே நந்தவிரஜஸ்ரீனாம் பாதரேணும் அபீஷ்ணதா யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். இந்த திருவாயன்பாடியில் இருக்கிற பெண்கள் அவளுடைய திருவடி ஒரு இடம் இருந்திருக்க, புனாதி மூணு லோகத்தையும் பரிசுத்தமாக்கக்கூடியது, பாதரேணும் அபீஷ்ணகான்னு அந்த திருவடி துகள்களை நான் வந்து நான் வணங்குகிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த விஷயத்துல யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம்னு சொன்னோன்னு சொல்ற கோபிகளிடத்துலாம், உங்க எல்லாரையும் நான் சேவிக்கிறோமா, உங்களை மாதிரி நாங்கள்லாம் ஆக மாட்டோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கோபிகளிடத்துல நந்தகோபுரிடத்துல யசோத பிராட்டி எல்லா இடத்துலையும் விடை பெற்றுண்டு அங்கிருந்து கிளம்பி வரேனா. எல்லாரும் வந்து கண்ணனை பாக்குறதுக்கு ஒருத்தர போறா, இந்த இதை கொண்டு போய் கண்ணனை கூடும், இது கண்ணனை கூடும், இது கண்ணனுக்கு பிடிக்கும், இது கண்ணனுக்கு பிடிக்கும்னு ஒருத்தர் நாவல் பழம் கொடுக்குறா, ஒருத்தர் கலாக்கா கொடுக்குறா, ஒருத்தர் குந்தமணியால மாலை போட்டு அவர் என்னதான் முத்து மாலை போட்டுட்டேருனா கூட ரத்ன மாலை போட்டுட்டேருனா கூட இந்த குந்தமணி மாலை சாத்துட்டேருனா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆகையால இந்த குந்தமணி மாலையை அவருக்கு போட்டுக்கணும், அவருக்காகவே நான் கட்டி வச்சிருக்கேன் நானு அப்படின்னு குந்தமணி மாலையை ஒருத்தி கொண்டு வந்து கொடுக்குறாளாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொண்டு வந்து கொடுக்குறாளாம், எல்லாத்தையும் கண்ணனிடத்துல சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அவ எல்லாரும் சொல்றான், எங்க மனசு வாக்கு செயல் எல்லாமே கண்ணனிடத்துல தான் இருந்துருக்கு, கண்ணன் தவிர வேற யாரிடத்துலயும் இல்லை, கண்ணனுக்கு ஒரு சர்வமங்கலமும் ஏற்படணும்னு இதையேதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், இதை நீ போய் கண்ணனிடத்துல சொல்லுது அப்படின்னு. ஏவம் சபாஜிதோ கோபை கிருஷ்ண பக்தியா நராதிபா உத்தவ புனராகச்சன் மதுரம் கிருஷ்ணபாலிதான். மறுபடியும் மதுரைக்கு வந்து சேர்ந்தவர், மதுரைக்கு நடந்து வந்துட்டு லோகத்துல நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒண்ணு விடாத கண்ணனுக்கு சொல்றேனா. அத விஜ்ஞாய பகவான் சர்வாத்மா சர்வதர்சன சைரந்தியா காமதத்தாயா பிரியமிச்சன் கிரகம் யயோ. இதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றேன், கண்ணன் எந்த ஒரு சமயத்திலையும் தன்னை ஆசிரித்தவர்களை அதாவது தன்னை அண்டினவர்களை மறக்கிறதே கிடையாது, பெருமாள் மறக்கவே மாட்டேன். இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். கோபிகள் எல்லாரும் கண்ணனையே ஆசிரியச்சவாளாக இருந்தா அவள் விஷயத்துல மறக்காமல் கண்ணன் உத்தவரை அனுப்பிச்சு வச்சு நான் அவளை எப்போ நினைச்சிட்டுதான் இருக்கேன்னு சமாச்சாரத்தை சொல்லி அவளை ஆஸ்வாசப்படுத்தினேன். அதே மாதிரி மதுரா பட்டணத்துக்கு உள்ள நுழையற்றே ஒரு சலவை தொழிலாளி விபரீதமா நடந்துட்டான், அவனை அதுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து அவனை சிக்ஷை பண்ணேன், அவனுக்கு சிக்ஷையை கொடுத்தேன். இதே ஒரு கூனி சந்தனம் விற்கிறவோ அவ மிக உயர்ந்த சந்தனத்தை கண்ணனுக்கு பூசி அதனால அவ சந்தோஷப்பட்டா, அப்போ கண்ணன் தன்னுடைய திருக்கைகளால அந்த கூனியினுடைய தலைய மோக கட்டைய பிடிச்சுண்டு காலால திருவடியால மெரிச்சுண்டு அப்படி தூக்கி விட்டு அவளை பரம சுந்தரியா ஆக்கிட்ட. சுந்தரியா ஆக்கின பிற்பாடு அவ பிரார்த்தனை பண்றா, ஒரு நிமிஷம் என் காத்துக்கு வந்துட்டு போமே அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. இல்ல இப்ப நாழி ஆயிட்டு, இப்ப நிறைய காரியம் இருக்கு, நான் அப்புறம் வரேன் நான் சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி அக்ரூரர் பிரார்த்தனை பண்ணேன், அக்ரூரர் பிரார்த்தனை பண்ணேன், எங்காத்து கொஞ்ச நாள் வந்துட்டு போயேன், அப்புறம்தான் போயேன் அப்படின்னு. இல்ல இல்ல காரியெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அப்புறம் உங்காத்துக்கு வரேன்னு சொல்லி சொன்னேன். அந்த சொன்னதை ஞாபகம் வச்சுண்டு ரெண்டு இடத்துக்கும் இவர் போறேறான்,
அதுதான் இந்த இடத்துல பார்க்க போறோம். நம்ம கூலி வீட்டுல கண்ணன், அக்ரூரர் வீட்டுல கிரகத்துல கண்ணன், அவளே எதிர்பார்க்கல, திடீர்னு பார்த்தா கண்ணன் வந்து நிக்கிறான். மகார்ஹோபஸ்கரைராட்யம் காமோபாயோபிரம்ஹிதம் முக்தாதாம பதாகாபிஹி விதான சயனாதனைஹி தூபைஹி சுரபிபிஹி தீபைஹி ஸ்ரக்கந்தைரபி மண்டிதம் காமசாஸ்திர ஸ்ருதாலேக்யைஹி நானாவர்ணைஸ்த சோபனைஹி. ஆம் பார்த்தா பிரமாதமா இருந்திருக்கு, எங்க பார்த்தாலும் அலங்காரம் பண்ணிருக்கு, கம்மனு வாசனை, அது உள்ள பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே காமோத்வேபனம், நமக்கு ஒரு ஆசை ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருந்துருக்கா. அந்த மாதிரியாம் அவளே எதிர்பார்க்கல, பார்த்தா திடீர்னு கண்ணனும் உத்தவரும் வந்து நிக்கிறார். தங்காத்தை நோக்கி கண்ணன் வரையன்றத பார்த்த உடனேயே அவளுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்துட்டா அந்த சுந்தரிக்கு. ஓடி போறானா, ஓடி போய் கண்ணனை அரவணைச்சுண்டு கண்ணனை கூட்டு அழைச்சுண்டு ஆத்துல உட்காந்து அழைச்சுண்டு வர்றானாம். அங்க பார்த்தோம்னா வில உயர்ந்த கட்டில் எல்லாம் போட்டிருக்கு, ஆசனங்கள் எல்லாம் பெரிய பெரிய நல்ல விசேஷமான வெள்ளட்டு மொத்தம் எல்லாம் போட்டு பிரமாதமா ஆசனம் எல்லாம் இருந்துருக்கு. அந்த ஆசனத்துல எல்லாம் கண்ணனை நீ உட்காந்துக்கணும், உத்தவரை நேர் இங்க உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறானாம். உத்தவர் பாக்குறேன், இவ்வளவு பூஜையும் கண்ணனுக்கு தானே தவிர எனக்கு இல்ல, அந்த கண்ணன் எதிர கண்ணனுக்கு சமானமா நான் உட்காந்துக்கிறதுன்றது எனக்கு தர்மம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், தரையில உட்காந்தாராம். அவர் யசோபசங்கம்ய சகிபி ரச்சுதம் சபாஜயா மாச சதாசனாதிபிஹி அத உத்தவா சாதுதயாபி பூஜிதா நெஷீதத்து உர்யாம் அபிமிருஷத ஆசனம். தரையிலேயே ஒரு பெருமை ஒரு கோரப்பாய் மாதிரி ஒன்னை போட்டுண்டு அதுல உட்காந்துக்கிறேன், நானும் உங்களை மாதிரி கண்ணனுடைய திருக்கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு என்ன தோத்தவன் தான், அதில் கண்ணனுக்கு சமானமா நான் உட்காந்துக்க மாட்டேன், நானே எனக்கு ஸ்தானம் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிறனா. அப்ப உட்காண்ட உடனே அவர் உத்தமமான ஒரு கட்டில கண்ணன் உட்காந்துக்கிறேன். அந்த கூனியா இருந்த அந்த சுந்தரியே கண்ணனுக்கு பலவிதமான உபச்சாரங்களை பண்றான். அந்த உபச்சாரங்கள்லாம் கண்ணன் ஏசண்டு அவளை பலவிதமா சந்தோஷப்படுத்திட்டு இங்கே ரெண்டு மூணு நாள் இருக்கணுமே அப்படின்னு அவன் கேட்கிறான். இல்லை இல்லை, நான் இன்னொரு சமயத்துல வரமா, நான் சொன்ன மாதிரி உங்க ஆத்துக்கு வரேன்னு சொன்ன பிரகாரம் நான் வந்துட்டேன், இந்த மாதிரி இன்னொரு இடம் ஒரு இடம் இருக்கு, நான் அங்கே போகணும், நான் அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாளா. இவ பெருமாள் கிளம்பின பிற்பாடு அங்கேருந்து அக்ரூர ஆத்துக்கு வரேன். அக்ரூர் ஆத்துக்கு போன உடனே அவர் இதுவே எதிர்பார்க்கவே இல்லை. மாலாக்காரர் மாதிரி இவரும் ஏதோ வரேன்னு சொல்லியிருக்கேன், இனிமே எங்க கண்ணன் வரப்பறையர் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்த. அப்படி இருந்துட்டு இருக்கிறவ அங்க அக்ரூர் ஆத்துக்கு வந்திருக்க சொன்ன பிரகாரம் வந்திருக்கே அப்படின்னு பிரத்யுத்தாய பிரமுதிதா பரிஷ்வஜாபியநந்ததா நநாம கிருஷ்ணம் ராமஞ்ச ததைரப்யபிவாதிதா பூஜையாமாச விதிபதி கிருதாதன பரிக்ரஹாத். அவ எல்லாரும் இவ வந்த உடனே எல்லா பந்துக்களோடையும் ஆத்துல இருக்கா, ஏதோ கண்ணவன்ட்டே பராமர வரே கண்ணம் வரேன்னு சொல்லி ஓடி ஓடி வரையறான். அக்ரூர் விழுந்து விழுந்து சேவிக்கிறான், அந்த அக்ரூர் தூக்கி அணைச்சுக்கிறான், அவர் விழுந்து இவெல்லாம் சேவிக்கிறானாம், பலராமரும் கண்ணனும் சேவிச்சு அபிவாதனம் பண்றானாம். என்ன இருந்தாலும் நேர்தானே பெரியவ அப்படின்னு சொல்லி பாதாவனையும் பாதா அருகணே நாம்புதையும் அம்பரைஹி திவ்யைஹி கந்தஸ்திரூஷணோத்தமைஹி அர்த்தித்வா சிரசானம் பாதாவங்ககதோ மிருஜன்மே பிரத்ரயாவனதோ க்ரூரஹ கிருஷ்ணராமாவபாஷத. கிருஷ்ணராமாவபாஷத கிருஷ்ணனையும் ராமனையும் பார்த்து அக்ரூரர் சொன்னாராம். அவர் திருவடியில அவர் திருவடிக்கு பரிச்சரிய பாத சேவனம் பண்ணிண்டு அப்படியே சொல்லி திருஷ்டியா பாப்போ ஹதா பாப்பம் போயிட்டு பாப்பமாக பாப்பகான்றது கம்சனே பாப்பம் உருவெடுத்த மாதிரி இருந்துருக்கான்னு அர்த்தம்.
உம்முடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால கம்சன் போயிட்டான், இந்த லோகத்துக்கு மொத்தம் க்ஷேமம் ஏற்பட்டிருக்கு. ஆகையல்ல உம்முடைய ஒரு சேர்க்கைன்றது இது பரித்ராணாய சாதுவனான்ற நிலையில சாது பரித்ராணத்துக்காக வந்திருக்கு. பவத்யான் நவீனா கிஞ்சித் பரமஸ்தி நகாபரம், உம்மை காட்டிலும் லோகத்துல உயர்ந்ததாக இன்னொன்னு வேற எதுவும் கிடையாது. நீர் தான் சர்வோத்தமராக நேர் இருந்துருக்கு. ஆத்மதிருஷ்டம் இதம் விஸ்வன்னு ஆவித்ய சசக்தி ஈயதே பகுதா பிரம்மன்னு ஸ்ருதி பிரத்யட்ச கோச்சரகா, உம்மாலே படைக்கப்பட்டதுதான் இந்த லோகம் முழுக்க. அதுல உம்முடைய சங்கல்பத்தினால உம்முடைய அவதாரம் எடுத்து அதுல இருந்துட்டு நீரே அனுபவிக்கிற மாதிரி எல்லாம் அனுபவிச்சுருக்கு. இப்படி பல வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி எம்பெருமான கண்ணனை வழிபடுகிறார் அக்ரூர. இதெல்லாம் கேட்டு இருக்கிறோம், இதெல்லாம் சத்தியமான விஷயம், இது நல்லா தெரிஞ்சின்றவராக இருந்திருக்க. அதஹான பந்தஸ்தவ நைவ மோட்சஹா ஸ்யாதாம் நிகாமம் ஸ்வயினோ அவிவேகான் தேகான் விபாதேகி அனுரூபிதத்வாதி பவோன சாட்சாச்ச சிதாத்மனஸ்யாத். இந்த ஜீவ சரீரத்தோட கூட இருந்துருக்கோம், வசுதா பார்த்தோம்னாக்க இதெல்லாம் கர்மாவினால ஏற்பட்டது, ஜீவன்ல எதுவுமே இல்லை. இந்த பந்தமோட்சாதிகள்லாம் உம்முடைய சங்கல்பத்தினால ஏற்படுறது, கர்மானுகுணமான பலத்தை கொடுக்குறேன். ஒரு வியாஜ சாபேட்சம் பக்தி பிரபத்தின்னு ஒரு வியாஜத்தை எதிர்நோக்கி இருந்துருக்கேன், இத்தனை பந்தத்தையும் ஒரே நிமிஷமா நீ போக்கடிக்கிறேன். இப்படிலாம் நீ பண்றவனாக இருக்க, இந்த லோகம் மொத்தம் லோகத்துக்கு ஹிதத்தை பண்ணுவதற்காகவே நீர் அவதாரம் பண்ணிருக்கேன். எப்ப எப்பெல்லாம் எதா எதாய் தர்மத்தை கிளானிர் பவதி, அந்த வேத மார்க்கத்துக்கு ஒரு குறவு ஏற்படுறதோ அப்பெல்லாம் நீ அவதாரம் பண்றவராக இருந்திருக்க. சாது பரித்ராணத்துக்காக நீர் அவதாரம் பண்ணிருக்கேன். தத்துவம் பிரபோத்திய வசுதேவ கிருஹே அவதீர்ணஹா சாம்சேன பாரம் அபனேது மிகாதி பூமேகே அக்ஷௌகிணி சதவதேன சுரேதராணாம் ராஜ்யாம் அமுஷ்யஜ குலஸ்ய யசோவிதன் வந்து. வசுதேவருடைய தபஸ் பலம் தப்போபலத்தினால நீர் அவதாரம் பண்ணிருக்கேன். இங்க பூமி பிராட்டியினுடைய பிரார்த்தனையை ஏற்று பூமி பிராட்டியினுடைய பலு அசுரர்களால் வரக்கூடிய அந்த ஒரு பாரத்தை நீக்கிறதுக்காக நீர் அவதாரம் பண்ணிருக்கேன். எப்படி பண்ணிருமன்னு க பண்டிதா தொதபரம் சரணம் சமீயாது, அறிவாளியாக இருந்திருக்கிறவன் யார் உம்ம தவிர வேற ஒத்தர புகழாக நினைப்பா. சர்வான் ததாதி பகவான் பஜதோபி காமான் ஆத்மானமியுபஜயாபஜயோ நயத்திய, பெருமாள் பிரார்த்தனை பண்ணமானா கிடைக்காத வஸ்து எதனா உண்டா? எல்லாத்தையும் பெருமாள் கொடுக்க போறே. மீதி பேரை பிரார்த்தனை பண்ணமானாக்க அந்த பிரார்த்தனை பலிக்கிற காலத்துக்குள்ள அவ இருப்பாளோ மாற்றாளோ தெரியாது. பெருமாள் எப்பவும் நிச்சயமா இருக்கிறவர் அப்படின்னால எல்லாத்தையும் கொடுக்குறே. எனக்கு இப்ப நீர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லோகத்துல இருக்கச்சு சுத்த களத்திராதி மோகம் இருந்துருக்கு, இந்த மோகத்தால் இது எம் வீடு எம் மனைவி எம் பழியா அப்படின்றதெல்லாம் ஒரு மோகம், எதுவும் என்னது இல்லை எல்லாம் நீ கொடுத்ததுன்ற பாவம் எங்களுக்கு வரணும், என்னது என்னதுன்ற ஒரு அகங்காரம் மமக்காரம் இருக்க அதை போகும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு விசேஷமா கண்ணனை விழுந்து சேவிச்சு எப்படி அக்ரூரர் வந்து ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு கண்ணன் சொல்ற பதில் தான் விசேஷம். சொன்னோ குருகு பிதிருவியஸ்ட ஸ்லாங்கியோ பந்துஷ்ட நித்தியதானம். இவர் ஒரு பிரகாரத்துல வசுதேவருக்கு தம்பி முறை ஆகணும் அக்ரூரர். நீர்தான் எங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கு. ஸ்லாஜோ பந்துஷ நித்தியதானம், எல்லா சமயத்திலையும் கொண்டாட தகுந்த பந்துவாக நீர் தான் இருக்க. வயந்து ரக்ஷியாக போட்ச அனுகம்பியாக, நீர் தான் எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும், நீர் தான் எங்களெல்லாம் ரட்சணம், எங்களுக்கு நல்ல விஷயங்கள் உபதேசம் பண்ணி நீர் தான் அனுகிரகம் பண்ணணும் சொன்னார். பவத்திதோ பாகவதா நிஷேவியா அர்ஹசத்தமாக ஸ்ரேயஸ்காமிகி ரிபிகி நித்யம் தேவா ஸ்வார்த்தா ந சாதவா. உம்ம மாதிரி இருக்கிற பாகவதர்கள் தான் ஸ்ரேயஸ விரும்புகிறவர்கள், ஒவ்வொராலையும் கொண்டாடப்பட வேண்டியவர்களாக இருந்திருக்க. ஆகையால
தேவதாராதனம்ன்றது செகண்டரி தான். இந்திராதிகளை அவள்லாம் இருக்கிறவாளாக இருந்து இருக்கிறவாள் அவள்லாம் இருந்துருக்க அவள்னா சாதவா அவள்லாம் சாதுக்கள் இல்லை. நீங்கள்லாம் தனக்குன்னு ஒண்ணு இல்லாதவர்களாக இருந்துருக்கிறவோ பரம பாகவதர்கள். நீ நஸ்வார்த்தம் நீங்கள்லாம் பரமபகாரம் பண்றதுக்காகவே ஏற்பட்டவர்கள். ஆகையால அந்த பாகவதால தான் வணங்கணும், உங்களைதான் வணங்கணும். ந ஹியம்மையானி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலா மயாக தே புனந்தி ஒரு காலேன தர்சனா தேவ சாதமா சாதவா அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியாதா? ஒரு ஸ்ரேயஸ்து நமக்கு நல்லது வரணும்னாக்க கங்கையில போய் தீர்த்தம் பண்ணா விசேஷம், தீர்த்தஸ்நானம் பண்ணா விசேஷம், தீர்த்த யாத்திரை போனாக்க விசேஷம், இந்த திவ்யதேசம் திவ்யதேசமா பெருமாள் தெரிவிச்சா விசேஷம் அப்படின்னு எல்லாம் தேவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கச்சே இவரை சேவிச்சா விசேஷம், பாகவதால சேவிச்சா விசேஷம்னு சொல்றாரு, இது எப்படி என்ன ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்ற, நம்மையானி தீர்த்தானி ஜலமயமாக இருக்கிற கங்காதி தீர்த்தங்கள்லாம் ந தீர்த்தானி, அதாவது உம்ம மாதிரி பரிசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவை அல்ல. பாகவதாளுடைய தரிசனம் எப்படி நமக்கு நம்மளுடைய சர்வ பாபத்தையும் போக்கடிச்சு நம்மளை பரிசுத்தமாக்குமோ அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவை அல்ல இது கங்கா ஸ்நானாதிகள்லாம். ந ஹியம்மையானி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயாக, இது ரெண்டுத்துக்கும் உண்டான வைஷம்யத்தை சொல்லி சொல்ற. அவதுகளும் புனந்தி வாஸ்தவம் தான், எம்பெருமானுடைய பிரதிமைகள் மண்ணாலானவை சிலையாலானவை இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இந்த பிரதிமைகள்லாம் உள்ளன, அந்த பிரதிமைகள்லாம் கூட எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சுமானா கூட பாபங்கள்லாம் போகும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நான் இல்லைன்னு நான் சொல்லல, கங்கா ஸ்நானம் பண்ணா பாபம் போகும், அதே மாதிரி சேத்து ஸ்நானம் பண்ணா பாப்பெல்லாம் போகும், நம்மளை பரிசுத்தமாக ஆகும்ன்றதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் கூட தே புனந்தி ஒரு காலேன தர்சனாதேவ சாதவகம், தே புனந்தி அந்த ஸ்நான பான பரிசரியாதி சகஜ இப்படி பல விஷயங்களை கொண்டுதான் கால விசேஷத்துல தான் அதெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்கும், தீர்த்த ஸ்நானமோ திவ்யதேச யாத்திரையோ. ஆனா இந்த சாது தரிசனம் இருந்திருக்க அந்த பார்த்த உத்தர க்ஷணத்திலேயே நம்மளை பரிசுத்தமாக ஆக்கிடும். அதுக்காக தான் மகாத்மாக்களை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. தேபுணம் திருகாலேன தரிசனா தேவ சேதவம் சபவான் சுகிருதாம் வை ந ஸ்ரேயானே ஸ்ரேயஸ்ரீகீர்ஷயா ஜிஜாதார்த்தம் பாண்டவானாம் கச்சத்துவ கஜதா. ஆகையால நேர் தான் வந்து எல்லாரும் உண்மை வந்து சேவிக்கிறது தான் எனக்கு பரம பாக்கியம். ஆகையால உண்மை சேவிக்கிறேன், எல்லாருக்குமே அந்த பாகவத தரிசனம் பரம மகாத்மைய தரிசனம் பரம பாவனமா போயிட்ட அப்படின்னால அந்த தரிசனத்துக்காக ஏங்கிதான் உண்மைட கொடுத்துருக்கேன். இதுதான் சத்தியமான விஷயம்னு சொல்லி முடிக்கிற. இப்படி எம்பெருமான் கண்ணனே சொல்லுகின்ற அவன் திருவாக்கால சொல்ற விஷயம் என்னன்னா, சாது தரிசனம் மாதிரி எதுவுமே விசேஷம் கிடையாது, சாது தரிசனம் மாதிரி பரிசுத்தமாக்குறது எதுவுமே கிடையாதுன்னு. அந்த சாதுக்களுடைய தரிசனத்தை இந்த பெருமாள் தான் நமக்கு ஏற்படுத்தணும். நாம்களும் அந்த சாது தரிசனத்தினால நம்மளுடைய பாப விசேஷங்கள்லாம் போகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எம்பெருமான் திருவடிகளில் பிரணாமங்களை சமர்ப்பிச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.